ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாம் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு அழகான ஹோம் டூர். பார்த்தாலே தெரியும், பியூட்டிஃபுல்லான பிளேஸ். நம்ம அமெரிக்காவில் இருக்கிற ஒரு அழகான இண்டிவிஜுவல் ஹவுஸை தான் பார்க்க போகிறோம். அமெரிக்கா அப்படின்னாலுமே எல்லாருக்குமே ஒரு ஈர்ப்பு இருக்கும். அழகான பறந்து விரிந்த ரோடு, பியூட்டிஃபுல் லொக்கேஷன்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் தான் நமக்கு ஞாபகம் வரும். ரொம்ப ஒரு இயற்கையான சூழலில் இருக்கக்கூடிய ஒரு அழகான இண்டிவிஜுவல் ஹவுஸை நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நாம் பார்க்க போகிற வீடு இது தாங்க. என்னது, நீங்கள் இன்னும் யூஎஸில் இருக்கீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சத்தியமாக இவ்வளோ பெரிய அழகான ஹவுஸை வாங்குற அளவுக்கு நாங்கள் வேர்த் இல்லை. நாங்கள் இருந்தது ஒரு வாடகை வீடு தான். இது நாங்கள் இருந்த சார்லட் நார்த் கொரோனா லொக்கேஷனில் உள்ள ஒரு ஃப்ரெண்ட் புதுசாக வாங்கியிருக்கிற ஒரு அழகான வீடு. சரி, நாம் பார்க்கலாம். ஸோ வீட்டில் ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் இருக்கிற ஒரு சின்ன சிட் அவுட் ஏரியா தான் நீங்கள் பார்த்துட்ருக்குது. ஜஸ்ட்டு ஃப்ரெண்டில் ஒரு அழகாக ஒரு சிட் அவுட். அப்புறம் போனோன்னா ரைட் சைடில் பார்த்தோன்னா இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு ரூம். யூஎஸில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி சுவர்களுக்கு வந்து வால்ஸ் எல்லாமே வந்து சாண்டல் கலரில் தான் பண்ணியிருப்பாங்க. நாங்கள் வாடகைக்கு இருந்த வீடாகட்டும், பொதுவாகவே அது என்ன காரணம்னு தெரில, சாண்டல் தீமாக தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஹாலுக்குள்ளே என்டர் பண்ணலாம். நாங்கள் கெஸ் பண்ணுற ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா, விண்டரில் அங்கே ஈவினிங் 4 o'clock கூட இருட்டிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட்டில் அவங்களுக்கு ஒரு லைட் கலர் ஷேட் கலர் கொடுத்தா மேபி ஹவுஸ் பிரைட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இருக்கலாம் அப்படின்னு நான் கெஸ் பண்ணுறேன். சரி, நாம் இப்போது இந்த அழகான வீட்டோட ஹாலில் என்டர் ஆகிறோம். இந்த ஹால் பார்த்திங்கன்னா பயங்கர ஸ்பேஷியஸாக இருக்குது. ஸோ ஹால் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்பேஷியஸாக இருந்தாலே நல்லாயிருக்கும். ஸோ சைடில் சின்ன சின்ன வால் பெயிண்டிங் அப்படியோடு அழகான ஒரு செட்டப்பாக இருக்குது. ரெண்டு சோஃபா போட்டிருக்காங்க. ஸோ நம்ம வீட்டு ஹாலோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து எத்தனை கவுச் போடலாம் அப்படிங்கிறத டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நாம் போக போகிற இடம் வந்து என்னன்னு உங்களால் கெஸ் பண்ண முடியுதா? ரொம்ப வைடாக, ரொம்ப பெருசாக இருக்குது. இதுதான் அங்கே உள்ள கிச்சன். கிச்சனை நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சென்டரில் வந்து இப்போவும் நம்ம ஊர்லேயுமே இந்த கிச்சன்ஸ்லாம் பண்ணுறாங்க. ஸோ சென்டரில் வந்து நம்ம ஒரு வெஜிடபிள் கட்டிங் அந்த மாதிரி விஷயங்களுக்கும் இந்த சென்டரில் உள்ள ஸ்பேஸை யூஸ் பண்ணலாம். சைடில் சேர் போட்டு இதை ஒரு டைனிங் ஏரியாவும் யூஸ் பண்ணலாம். கீழே கபோர்ட்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ 3-in-1 பர்பஸ்க்கு இது வந்து யூஸ் ஆகும். ஸோ சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு மரம் மாதிரி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? ஸோ செடி, யூஎஸில் வந்து விண்டரில் வந்து வெளியே செடிகள் வைக்க முடியாது. விண்டரில் குளிராக இருக்கும்போது ஃபுல் ஏசியில் ஆன் பண்ணியிருப்பாங்க. ஸோ வீட்டுக்குள்ளேயே நிறைய செடிகள் வச்சுப்பாங்க. ஸோ அதனால தான் இவ்வளோ பெரிய மரம் வீட்டுக்குள்ளே இருக்குது. ஸோ வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக நோட் பண்ணிங்களா? கர்ட்டன்ஸ்லாம் இந்த மாதிரி தான் இருக்கும். நிறைய கபோர்ட்ஸ், ஃப்ரிட்ஜை பார்த்திங்கன்னா ரொம்ப ஹைட்டாக இருக்கும். ஏன்னா அங்கே வந்து நிறைய திங்ஸ் வாங்கி ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டைனிங் டேபிள் போட்டிருக்காங்க. அழகான பியூட்டிஃபுல் வால் பெயிண்டிங்ஸ்லாம் இருக்குது. இந்த கிச்சனோட அந்த ரைட் சைடு, ரைட் டாப் கார்னரை பார்த்தீங்கன்னா அங்கே வந்து இருக்கிறது தான் ஓவன். ஸோ ஓவன் வந்து அங்கே குளிராக இருக்கிறதுனால எல்லா திங்ஸையும் சூடாக்கி இருக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. எல்லா கிச்சன்லேயுமே அதெல்லாம் மேண்டேட்ரி. வாடகை வீட்டில் போனால் கூட அதெல்லாம் மேண்டேட்டரியாக செட் பண்ணி கொடுத்துருவாங்க. அங்கே உள்ள அடுப்பு, கிச்சன் எல்லாம் இருக்குது. ஸோ அந்த சைடில் ஒரு சின்ன ஸ்லாப் மாதிரி இருக்குது. கிரே கலர் சேர் போட்டிருக்காங்க, நோட் பண்ணிங்கன்னா தெரியும். ஏரியாவுமே அவங்க வந்து ஒரு டைனிங் ஏரியாவாக யூஸ் பண்ணுவாங்க. அவங்க வந்து பின்னாடி பார்த்திங்கன்னா அவங்களோட சிங்க் இருக்கும். பிரெட் அந்த மாதிரி அவங்களோட ஈஸியான ஃபுட்டை சாப்பிட்டுட்டு இந்த சைட்லேருந்து சாப்பிட்டுட்டு அப்படியே அந்த சைடு அதுக்குள்ளே திக்கி போட்டு போயிடுவாங்க. ஸோ இட் இஸ் ஆல்சோ எ வே ஆஃப் ஒரு சர்விங் டைனிங் டேபிள், கிச்சன் கம் டைனிங் டேபிள் மாதிரியும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ வாடகை வீட்லேயுமே இதே மாதிரி தான் கிச்சன்ஸ் வந்து இருக்கும். சைஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருந்தாலும் இந்த செட்டப் கண்டிப்பாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு வாஷிங் மிஷின் வச்சுருக்காங்க. வாஷிங் மிஷின் இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, யூஎஸ்லலாம் பயங்கர விண்டர் குளிர் நேரத்தில் வெளியே காய போடவே முடியாது. ஸோ ஒரு இதில் வந்து வாஷராக இருக்கும், இன்னொன்று ட்ரையர், துணியை அங்கே உள்ளே வச்சு காய வச்சு கொடுத்துரும். ஸோ இதுவுமே வாடகைக்கு உள்ள வீட்லேயும் எல்லா செட்டப்லேயும் இருக்கும். சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா இது பாத்ரூமில் சைடில் இருக்கும், பாத்ரூம் எல்லாம் அவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரையர் இருக்கிற ரூமில் வந்து நிறைய கபோர்ட்ஸ் மேலே வச்சுருக்க மாதிரி வச்சுடுவாங்க. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு அப்படியே உங்களுக்கு ட்ரெஸ்ஸையும் அதில் மடித்து வச்சிடலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு பர்பஸ்க்காக வச்சுருப்பாங்க. ஸோ மோஸ்ட்லி இந்த ரூம் வந்து யூஸ் இது தான். நெக்ஸ்ட் நம்ம எங்கே போகலாம்? மாடிக்கு போகலாம். ஸோ இண்டிவிஜுவல் ஹவுஸில் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ரூம் எல்லாம் கீழே இருக்கும். நம்ம மேலே ஏறி பெட்ரூம் போகிற மாதிரி இருக்கும். ஸோ மோஸ்ட்லி 3-bedroom house, 4-bedroom house அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு அழகான பெட்ரூமை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி அழகான லைட், ஃபேன் செட்டிங்ஸ் ஒளி, ரொம்ப சூப்பரான வால் செட்டிங்ஸ் ஒளி அந்த பெட்ரூம் இருக்குது. இண்டிவிஜுவல் ஹவுஸில் 3-bedroom, 4-bedroom மேலே இருக்கும்போது ஒரு சின்ன ஃபேமிலிக்கு அவ்வளோ ரூம் தேவைப்படாது. ஸோ என்ன சும்மா ஒரு ஜாலியாக ஒரு டிவி ரூம்னு வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக அவங்க பர்பஸ்க்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணிப்பாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்துட்ருக்க போகிறது வந்து முக்கியமாக பார்த்ததும் கண்டுபிடிச்சிருப்பீங்க, யூஎஸ் அப்படின்னாலே மோஸ்ட்லி எல்லா ஹவுசஸ்லேயுமே பாத் டப் இருக்கும். ஸோ இந்த பாத் டப் இருக்கிற ரூம் தான் இது.
ஸோ இந்த இதை பார்த்தது உங்களுக்கு மேபி அப்படி சம்திங் சம்திங் மூவியில் ஒரு சீன் வரும். இந்த மாதிரியான ஒரு பாத் செட்டப் தான் அங்கே இருக்கும், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து நான் சொன்னேன்ல நிறைய ரூம் இருக்கும், ஸோ என்ன பண்ணுன்னு தெரியாது. ஸோ ஜிம் அந்த மாதிரி பர்பஸ்க்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் ரூமாக இதை யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ அவங்கவுங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த மாதிரி பர்பஸ்க்காக ஒரு ரூம் யூஸ் பண்ணுவாங்க. இது ஸோ ஒரு ஸ்போர்ட்ஸ் ரூமாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா பின்னாடி உள்ள அழகான ஒரு சிட் அவுட். ஸோ இங்கே வந்து ஒரு நம்ம ஒரு காஃபி ஏரியா அப்படின்னு சொல்லி பார்க்க செமையாக இருக்கே அப்படின்னு நினைப்போம். ஆனால் வந்து விண்டர்லலாம் இந்த இது பக்கம் கதவை திறந்து வரவே யூஸ் பண்ணவே முடியாது. ஸோ சம்மரில் இது நிஜமாகவே சூப்பரான ஏரியாவாக இருக்கும் அவங்களுக்கு. வாடகைக்கு இருக்கும்போது நம்ம அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு அழகான ஃபெசிலிட்டி இந்த மாதிரி இதெல்லாம் இருக்காது. பட் ஓன் ஹவுஸ் ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ்னு வாங்கி போகும்போது அவங்களுக்குன்னு கொஞ்சம் சொந்தமாக இடங்கள் இருக்கும், இந்த மாதிரி மரங்கள் இருக்கும், கொஞ்சம் ஏரியா வைடாக இருக்கும். ஸோ நம்ம ஒரு சொந்த வீடுங்கும்போது இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும். அவங்களுக்கு பிடிச்ச செடி மட்டும் இல்லாமல் மரங்களும் வளர்த்துக்கலாம். ஸோ இதுதான் இண்டிவிஜுவல் ஹவுஸோட ஸ்பெஷாலிட்டி. ரொம்ப கேப் விட்டு தான் அங்கே இருக்கும். ஸோ இண்டிவிஜுவல் ஹவுஸ்லேயும் சில ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது. அதனால் ரெண்ட் ஹவுஸில் இருக்கும். ஸோ வாடகை கொடுத்துட்ருக்கோமே, நமக்குன்னு ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் வேண்டாமா அப்படின்னு தான் இந்த மாதிரி இண்டிவிஜுவல் ஹவுஸ்க்கு மூவ் ஆகுங்க. பட் இண்டிவிஜுவல் ஹவுஸ்க்கு மூவ் ஆகும்போது நமக்கு நிறைய பொறுப்புகள் வரும். அது வரைக்கும் ரெண்ட் ஹவுஸில் அப்பார்ட்மெண்ட் வந்து டேக் கேர் பண்ணிகிட்டு இருக்க விஷயங்கள்லாம் நாம் செய்ய வேண்டிய வரும். அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அழகாக சுற்றி நிறைய புல் தரையெல்லாம் இருக்கும், பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். பட் நம்ம வேலையில் நம்ம தான் எல்லாமே க்ளீன் பண்ணுவோம்ல ஊரில், அது மாதிரி தான் இங்கே இருக்கிற புல் எல்லாமே நம்ம தான் க்ளீன் பண்ணணும். ஸோ அதுக்கு ஒரு ஆளை ஹையர் பண்ணணும்னா சம்பளம் நிறைய கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ என்ன தான் ஒயிட் கலர் ஜாபில் இருந்தாலும் அவங்கவுங்களே அவங்க வேலையை செஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு வீக்கெண்ட் வந்துச்சுன்னா மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம வீட்டை சுற்றி இருக்கிற பெரிய ஏரியாவாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல இருக்க எல்லாமே புல்லெல்லாம் நம்ம கட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு மெஷின் இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி நாம் பண்ண வேண்டியிருக்கும். இல்லை அதுக்கு மேலே காசு கொடுத்து மோஸ்ட்லி யாருமே நம்ம காசு ஸ்பெண்ட் பண்ணி பண்ணாமல் அவங்களே பண்ணிவிடுவாங்க. அடுத்து என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, பல இடங்களில் 4 மந்த்ஸ் 6 மந்த்ஸ் வின்டராக தான் இருக்கும். ஸோ வின்டராக இருக்கும்போது ஸ்னோ இருக்கும், பயங்கரமான ஸ்னோ வந்து அக்குமுலேட் ஆகிருக்கும். ஸோ அந்த ஸ்னோவை நம்ம தான் க்ளீன் பண்ணணும். ரோட் சைட்லலாம் நம்ம க்ளீன் பண்ண வேண்டாம். ரோடு அந்த மாதிரி டிராஃபிக் பிளாக் பண்ணுறதெல்லாம் கவர்மெண்ட் க்ளீன் பண்ணிடுவாங்க. பட் நமக்குன்னு இருக்கிற ஏரியாவில் இருக்கிற எல்லா விஷயங்களும் நம்ம தான் க்ளீன் பண்ணணும். ஸோ அன்றைக்கி கண்டிப்பாக ஆஃபீஸ் போகணுன்னா அன்றைக்கி காரை எடுத்தே ஆகணும். ஸோ காலையிலேயே அந்த இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணணும். ஸோ இது வந்து ஒரு தலைவலியான விஷயம். நம்ம இந்தியன்ஸ்லாம் ஐயோன்னு சஃபர் பண்ணி தான் பண்ணுவாங்க. வண்டி இருக்கிறவங்க வண்டி வச்சு பண்ணிடுவாங்க, இல்லை இந்த மாதிரி விஷயங்களை வச்சு க்ளீன் பண்ணிட்டு தான் வண்டி எடுக்க முடியும். வாடகை வீட்டில் இருந்தோன்னா அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறப்போ அவங்களே வந்து மெயின்டெனன்ஸில் உள்ள ஆளுங்களே வந்து காலையில் எல்லாம் க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. இதுதான் வாடகை வீட்டுக்கும் இண்டிவிஜுவல் ஹவுஸ்க்குள்ள டிஃப்ரென்ஸு. ஸோ இந்த வீட்டில் வந்து இந்த வீடியோவில் ஒரு அழகான யூஎஸ் ஹோம் டோர் பார்த்தீங்க. ஸோ இவ்வளோ அழகான இந்த அமெரிக்கன் வீடு வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு உங்களால் கெஸ் பண்ண முடியுதா? சரி, இப்போ நான் சொல்கிறேன், இந்த வீட்டோட மதிப்பு வந்து யூஎஸ் டாலரில் வந்து $897 $897,000 தட் இஸ் $897K. ஸோ அதை நம்ம into 74 வச்சு கேல்குலேட் பண்ணி நம்ம இந்தியன் ருபீஸ்க்கு அது எவ்வளோடா அப்படின்னு கால்குலேட்டரில் போட்டால் அப்படி தலையே சுற்றுது. எஸ், இந்த வீட்டோட மதிப்பு வந்து 65 கோடி. அம்மாடி, 65 கோடி இருக்கிற அளவுக்கு இந்த வீட்டில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டு வந்து கிட்டத்தட்ட 5,000 ஸ்கொயர் ஃபீட் ஏரியா. இந்த வீடு வந்து ஒரு 6-bedroom house. ஸோ மித்தபடி நாம் பார்த்த எல்லா ஃபெசிலிட்டிஸும் இந்த வீட்டில் இருக்குது. ஒரு பியூட்டிஃபுல்லான இது. ஸோ இவ்வளோ கோடி ரூபாய் கொடுத்து எப்படிடா வீடு வாங்குவாங்க அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, எல்லாமே நம்ம இஎம்ஐ தான், பேங்க் லோன் தான். ஸோ பர்டிகுலர் டவுன் பேமெண்ட் பண்ணிவிட்டு வீடை வாங்குவாங்க. ஸோ இம்புட்டு பே பண்ணி தான் வீடு வாங்கணுமா அப்படின்லாம் இல்லை. ஸோ செவரல் பட்ஜெட்ஸில் இருக்கும். 3-bedroom வச்சு ஸ்கொயர் ஃபீட் கம்மியாக இருக்கிற இதுக்கும் இருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட் பட்ஜெட்ஸில் இருக்கும், அந்த மாதிரி ஹவுஸை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அங்கே இருக்கிற எல்லாருமே சொந்த வீடு தான் வாங்குவாங்களாம் அப்படின்னு இல்லை. டெம்பரரியாக இருக்கிறவங்க வந்து வாடகை வீட்டில் இருப்பாங்க. ஸோ அங்கே லாங் டேர்மாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு எவ்வளோ கஷ்டம்னாலும் பரவாயில்லன்னு சொல்லி ஒரு பட்ஜெட்டுக்குள்ளே வர மாதிரி ஒரு லோனை போட்டு, ஸோ ஃபஸ்ட் ஹேண்டாகவோ செகண்ட் ஹேண்டாகவோ ஹவுஸை வாங்கிடுவாங்க. ஸோ அப்படி தான் இண்டிவிஜுவல் ஹவுஸ் ஸ்டோரிஸ் போயிட்டுருக்கும். ஸோ இந்த வீடியோவில் ஒரு அமெரிக்கனில் இருக்க ஹவுஸ் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்தீங்க, அதோட பேக்ரவுண்டையும் பார்த்தீங்க. இன்னொரு அழகான வீடியோவில் சந்திக்கலாம். ஸோ எல்லோரும் இந்த மாதிரி தான் சூப்பர் வீடில் இருப்பாங்களான்னு தெரில. ரெண்ட் ஹோம் எப்படி இருக்கும், ஒரு அப்பார்ட்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, யூஎஸ்ஏ அப்பார்ட்மெண்ட் ஹவுஸ் டூர் வந்து இருக்குது, அதை டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். இல்லை பிளேலிஸ்ட்டில் இருக்குது, நீங்கள் அதையும் செக் பண்ணலாம். சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம்.